ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி அன்பர்களுக்காக சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்கப் போகிறோம். சனியின் பெயர்ச்சி காலத்தை பொறுத்தவரை சனியின் பலா பலன்கள், சனி எஞ்சி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரோ அந்த நேரத்தில் சரியாக ஆரம்பிக்கும். குரு பெயர்ச்சியை போல் ஒரு 2 மாதத்திற்கு முன்போ அல்லது 48 நாட்களுக்கு முன்போ உங்களுக்கு பலா பலன்கள் தெரிய ஆரம்பிக்காது. என்று சனி பெயர்ச்சியோ அப்பொழுதுதான் அவர் தன்னுடைய பலா பலன்களை நீதிமானாக இருந்து நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் இருந்து பலா பலன்களை தர ஆரம்பிப்பார். இப்படிப்பட்ட சனி பெயர்ச்சியில் மேஷ ராசிக்கு சனி பகவான் எங்கு வந்து அமரப்போகிறார், என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் என்று பார்த்தோமானால், மேஷத்திற்கு தொழில் ஸ்தானத்தில் அதாவது 10ஆம் இடத்தில் வந்து சனி அமர்கிறார். இதுவரை 9ஆம் வீட்டில் அதாவது பாக்கிய சனியாக இருந்து உங்களுடைய போன ஜென்ம கர்மாவிற்கு ஏற்றபடி பலா பலன்களை தந்திருப்பார். மிக நன்றாகவே உங்களுக்கு கடந்த காலம் இருந்திருக்கும். என்னதான் இது பொது பலன்களாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை இந்த சனி பகவான் ஏற்படுத்தியிருப்பார். இப்படி பாக்கியஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு வரப்போகிறார். தொழில் ஸ்தானத்தில் வந்து அமரப்போகும் சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தருவார் என்று இனி பார்க்கலாம். பொதுவாக ஒரு தொழில் நன்றாக நடக்க வேண்டும் என்றால், அதுவும் நீங்கள் நேர்மையாக நடப்பீர்கள் என்று வைத்துக்கொள்வோம், கண்டிப்பாக உங்களுடைய தொழிலை பல மடங்கு உயர்த்தி விடுவார். கேட்டதையெல்லாம் உங்களுக்கு தரப்போகிறார். அதாவது தொழிலை பொறுத்தவரை நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ அது எல்லாம் அப்படியே நடக்கப் போகிறது. அங்கேயே தொழில் ஸ்தானத்திலேயே சனி பகவான் அமர்ந்து இருப்பதால் நீங்கள் உங்கள் வேலையிலும் சற்று நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சனீஸ்வரரை நீதிமான் என்பார்கள். இதுவரை வேலை கிடைக்காத ஒரு மனிதராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவார். அல்லது ஏற்கனவே நீங்கள் வேலையில் இருப்பவராக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக ஊதிய உயர்வை ஏற்படுத்தி தருவார், பதவி உயர்வை ஏற்படுத்தி தருவார். நீங்கள் தொழிலில் நல்ல பெயர் எடுக்க உங்களை பண்பட்ட மனிதராக மாற்றுவார். பலர் இருக்கும் இடத்தில் தனியாக உங்களை தெரிய வைப்பார். உங்களுடைய உத்தியோகத்தில் இதுவரை எந்த முன்னேற்றமும் உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் அந்த முன்னேற்றத்தை இந்த 10ஆம் இடத்தில் வந்து அமரப்போகும் சனி பகவான் கண்டிப்பாக தருவார். நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்து தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருந்தால் அந்த தொழிலை நீங்கள் செய்ய உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார், வழிமுறைகளை சொல்லித் தருவார். நீங்கள் நேர்மையாக எப்படி ஒரு தொழிலை செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு நன்கு உணர்த்துவார். அப்படி ஆரம்பிக்கக்கூடிய இந்த தொழில் மிக உயர்ந்த ஒரு தொழிலாக உங்கள் குடும்ப தொழிலாக மாறுவதற்கு உறுதுணையாக இருப்பார். இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். குரு பகவானும் இப்பொழுது நல்ல இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய இடத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். வரப்போகும் ராகுகேது பெயர்ச்சியில் ராகுகேதுகளும் உங்களுக்கு நல்லதை தான் செய்யப்போகிறார்கள். எப்படிப்பட்டாவது வாழ்க்கையில் உங்களை ஒரு பண்பட்ட மனிதராக இந்த காலகட்டத்தில் மாற்றுவதோடு ஒரு தொழிலதிபராக, ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக, அல்லது நல்ல உத்தியோகத்தில் நல்ல பதவி உயர்வுடன் அதிகாரம் செய்யும் பதவியில் உங்களை அமர வைத்து அழகு பார்ப்பார். நீங்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபடும் மனிதராக இருந்தீர்கள் என்றால் பொது வாழ்க்கையிலும் உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு. உங்களால் உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி ஆரம்பிக்கும். ஏனென்றால் ஏதாவது ஒரு உயர்ந்த நிலையில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பை அனைவருக்குமே ஏற்படுத்தி தருவார். அதாவது மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வளமான வாழ்க்கை உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியிலிருந்து ஆரம்பிக்கப் போகிறது. எல்லாவற்றிற்கும் சந்தோஷமாக தயாராக இருங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ராசி மட்டுமல்ல, மீதமுள்ள 12 ராசிகளில் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களும் இல்லத்தில் உள்ளவர்களும் உறவினர்களும் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.